ஆன்னி ஃப்ரம் கடலை மிட்டாய் டிவி. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா, மேட்டூர் பக்கத்தில் இருக்க கோம்பக்காடு குளத்தூர் ரோட்டில் இருக்குது. இங்கே வந்து கிராமிய சமையல், அதாவது நாட்டுக்கோழி பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். இதை நம்ம செஞ்சு காட்டுறதுக்கு விமல் இருக்கார் கூட, எங்கள் அண்ணாரோட பையன். அவர் இன்றைக்கி செஞ்சு காட்டுவார். சுத்தமான மரச்சக்கு எண்ணெய். முதல்ல கிராம்பு போடுறோம், நல்லா பொரியணும். அடுத்தது பட்டை நல்லா பொரியணும். அடுத்தது ஏலக்காய் போடுறோம், அதுவும் நல்லா பொரியணும். அடுத்தது ஜாதிக்காய் போடுறோம், அதுவும் நல்லா பொரிஞ்சு வரணும். அடுத்தது பச்சை மிளகாய் போடுறோம். அடுத்தது சின்ன வெங்காயம் போடுறோம். அடுத்தது பெரிய வெங்காயம் போடுறோம், இதுவும் நல்லா பொரிஞ்சு வரணும். பொன்னிறமா. அடுத்தது நம்ம புதினா போடுறோம். கைமணத்துடன் அரைத்து வைத்த மல்லித்தூள். அடுத்தது மிளகாய்த்தூள், இது நம்மளே அரைச்சது. அடுத்ததாக நல்ல மசால் தடவி வச்ச நாட்டுக்கோழி முழுக்கோழி நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். நம்ம அரிசி போடுறோம், முழுக்கோழி பிரியாணிக்கு அரிசி போட்டுட்ருக்கோம். இப்போது பிரியாணி ஃபினிஷிங் ஸ்டேஜ். இப்போ நம்ம பசுமாட்டு நெய், சுத்தமான நெய் வந்து நம்ம பிரியாணிக்கு, நாட்டுக்கோழி பிரியாணி ஃபுல் சிக்கன் பிரியாணி நம்ம ஊற்றுறோம். நாட்டுக்கோழி முழுக்கோழி பிரியாணி விமல் தம்பி ரெடி பண்ணியிருக்கா. அப்படி சூப்பராக இருக்குது, பார்க்குறக்கு அழகாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத
இப்போ நம்ம பார்க்குறோம். அருமையாக இருக்குது. அதாவது நாட்டுக்கோழியோட எசன்ஸு, மசாலா எல்லாமே ஒவ்வொன்றும், ஏலக்காயிலிருந்து பட்டையிலிருந்து கிராம்பிலிருந்து எல்லாமே, அந்த காரம் எல்லாமே இறங்கியிருக்கு. ஈவன் புதினா எல்லாமே, ஸ்மெல் சூப்பராக இருக்குது. நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழியோட சதையமும் சாப்பிட்டு பார்ப்போம். நாட்டுக்கோழி லெக் பீஸு பிரித்து மேய்ஞ்சிருக்கலாம், இப்போ பிரித்து மேயிறோம். அப்படியே ஜூஸியாக இருக்குது, எல்லா மசாலும் கம்ப்ளீட்டாக இறங்கியிருக்கு, நல்லா வெந்திருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன், நல்லா சுட சுட இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிடுங்க, வாங்க சாப்பிட்லாம். சூப்பர். அடுத்த எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்புடன் ஆண்டனி, கடலை மிட்டாய்.